ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கமலா ஸ்டோர்ஸில் உள்ள சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வினோத் குக்வேர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் வீடியோஸ்லையும் வினோத் குக்வேர்ஸ் பற்றி சில கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மேலே ஐக்கார்டையும் டிஸ்பிளே பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த சேனலில் கிச்சன் எசன்சியல் சம்மந்தமாகவும் ஹோம் நீட் சம்மந்தமான வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வினோத் கலெக்ஷன்ஸில் உள்ள கடாய் மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சாஸ்பேன் மாதிரி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாதிரியான சாஸ்பேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, உள்ள மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. லிட்டிலையும் அதே போல் மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட பேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன்லையும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3x layer கோட் அப்படிங்கிறனால சரியான வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. தூக்கவே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அயன் பாட் மாதிரியான வெயிட்டில் இருக்குது. இதுக்கும் 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கடாய் மாதிரியான டைப்பில் சைடில் வந்து நமக்கு ஹேண்டில் வரும். இதில் வந்து நமக்கு சாஸ்பேன் டைப்பில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் வந்து நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பால் காய்ச்சறதுக்கும் யூஸ் பண்ணலாம், கிரேவி இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3x layer கோட் அப்படின்னா சில்வர், ஹிண்டாலியம் அண்ட் அகெயின் சில்வர், அந்த மாதிரி 3 layer கோட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 layer கோட் இருக்கனால சீக்கிரமாக நமக்கு என்ன குக் பண்ணாலும் அடி பிடிக்காது. அதே சமயம் நம்ம ட்ரை ஹீட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆயில் வாட்டர் இல்லாமல் சில ஃபுட்டை வந்து நம்ம ட்ரை ஹீட் பண்ணுவோம், அந்த ட்ரை ஹீட் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள இந்த சின்ன சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1.2 liter கெப்பாசிட்டி, 2196 rupees வருது. அதுக்கடுத்து உள்ளது 1.4 liter கெப்பாசிட்டி, 2367 rupees வருது. அதுக்கடுத்து உள்ளது 3 liter கெப்பாசிட்டி, 2826 rupees வருது. 3x layer கோட் அப்படிங்கிறது இதுதான். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த 3 layer கோட். இது இதனால் வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்குது, அதே சமயம் சீக்கிரமும் அடிப்பிடிக்கவும் செய்யாது. நெக்ஸ்ட்டு வந்து வினோத் பிராண்ட்லேயே அடுத்த சாஸ்பேன் மாடல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3x layer கோட் கிடையாது, திக்னஸ் பார்த்தாவே தெரியும் கம்மியாக இருக்குன்னு. ஆனாலும் இதுவும் அடிப்பிடிக்காது. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா சாஸ்பேன் வெளியையும் வந்து மேட் ஃபினிஷ் கோட் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட் வந்தது. இதில் வந்து ஹேண்டில் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக் கொடுத்துருக்காங்க. இதோடைய வாரண்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி வருது. வாரண்டி ஒவ்வொரு சாஸ்பேனுக்குமே நம்ம உள்ளே வந்து கார்டோடே கொடுத்துட்றாங்க, வாரண்டி கார்டோடே. இதுவும் பேஸ் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான கெட்டியான பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீட்டும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்காங்க. ஸோ அடிப்பிடிக்கிறது சான்ஸ் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் விட இந்த மாடல் வந்து ப்ரைஸ் வைஸும் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். இந்த சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 liter கெப்பாசிட்டி, 805 rupees வருது. இதுக்கு அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா 2.3 liter கெப்பாசிட்டி, 922 rupees வருது. அதுக்கடுத்து உள்ளது வந்து 3 liter கெப்பாசிட்டி, 1134 rupees வருது. இந்த மாடல் எல்லாமே விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட வெளியூரில் உள்ளவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வினோத் பிராண்ட்லேயே இன்னமும் லோ ப்ரைஸில் உள்ள ஒரு சாஸ்பேன் மாடல் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பேஸ் தான், அதாவது இண்டக்ஷன்லையும் வைக்கலாம், நம்ம கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம். ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் லுக்கில் இருந்தது, இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக் தான். ஆனால் இது முதல்ல பார்த்த மாடல் மாதிரியே இதுவும் டபுள் கோட் உள்ளது தான். இதுவும் 2 இயர்ஸ் வாரண்டி உள்ளது தான். ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் வருது, அதுக்கப்புறம் இதில் வந்து லிட்டு இல்லை. இப்போ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 liter, 1 liter, 1.5 liter கெப்பாசிட்டியில் இருக்குது. இந்த 1/2 liter கெப்பாசிட்டி வந்து 333 வருது. நெக்ஸ்ட்டு இந்த 1 liter கெப்பாசிட்டி உள்ளது வந்து 486 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள 1.5 liter கெப்பாசிட்டி வந்து 580 rupees வருது. இதுவும் வினோத் பிராண்ட் தான் அப்படிங்கிறனால குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லை. திக்னஸ் பாருங்கள், டபுள் கோட் அப்படிங்கிறனால நல்லா திக்காகவே இருக்கும், பால்லாம் நமக்கு சீக்கிரம் அடிபிடிக்காது. நெக்ஸ்ட் இந்த மாடலே கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேயும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னமும் நமக்கு கம்மியாக இருக்குது. இதுலேயும் 1/2 liter, 1 liter, 1.5 liter அந்த கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இதில் வந்து பேஸ் வந்து அந்த சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. ஆனாலும் இதையும் நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம், ஆனாலும் அந்த திக்னஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 1/2 liter ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 281 rupees வருது. 1 liter கெப்பாசிட்டி வருது 330 rupees வருது. 1.5 liter கெப்பாசிட்டி வருது 398 rupees வருது. நெக்ஸ்ட் வினோத் பிராண்டில் கேசரோல் செட்டு பார்க்கலாம், அதாவது ஹாட் பாக்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2800 ml உள்ளது. இதோடைய ப்ரைஸ் வந்து 2175 rupees வருது. ஹாட் பார்த்தீங்கன்னா நல்லாவே 6 to 7 hours மேலே நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் இது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சைடில் பிளாஸ்டிக் ஹேண்டிலும் மேலே பிளாஸ்டிக் நாபும் வருது.
நெக்ஸ்ட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 ml உள்ள மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து 1680 rupees வருது. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி தராங்க. சைசஸ் வந்து இதுக்கு அடுத்த சைசஸும் இருக்கு, ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோம் ப்ரோ அப்படிங்கிற பிராண்டில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 month வாரண்ட்டி உள்ளது. இதெல்லாம் வந்து 2 to 3 hours அந்த மாதிரி ஹீட் நிற்கும். இப்போ இதில் வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1500 ml உள்ள மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 rupees வருது. டிசைன் பாருங்கள், ஒரு மாதிரி லைன் லைனாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில், அந்த சைடு ஹேண்டில், மேலே உள்ள ஹேண்டில் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தோம்னா 2500 ml உள்ள மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து 815 rupees வருது. உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. வினோத் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிற மாதிரியான மாடல். இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3500 ml கெப்பாசிட்டி உள்ளது. இதோடைய ப்ரைஸ் வந்து 956 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த லாஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 500 ml உள்ள கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து 1310 rupees வருது. இது நல்லாவே பெரிய சைஸாக இருக்குது. இந்த மாதிரி லைன் சைஸில் உள்ள மாதிரியும் சின்ன சைஸஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பிளைன் டிசைன்லையும் பெரிய சைஸஸ் நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சில ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சில கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா 198 rupees வருது. இதோடைய ஷேப் பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சாம்பார் இந்த மாதிரி குழம்பு குழையெல்லாம் போட ரொம்பவே இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரியாணி கிண்ட இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கரண்டி. இதோடைய ஹேண்டில் பாருங்கள், நல்லா லாங் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 143 rupees வருது. நம்ம பிரியாணி கிண்டதுக்கெலாம் வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிண்ட முடியும், இல்லைனா கரண்டி வந்து வளைஞ்சிரும். இது வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 151 rupees வருது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேண்டில் லாங்காக இருக்குது, 92 rupees வருது. இந்த மாதிரி தோசை கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91 rupees வருது. இதில் சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் நிறையா வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பூனாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் 78 rupees வருது. ஹேண்டில் பாருங்கள், ரொம்பவே லாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த தோசை கரண்டி பாருங்கள், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஒரு மாதிரி ரவா தோசை இதெல்லாம் புரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 117 rupees வருது. ஈவன் நம்ம வந்து பிரியாணி புரட்டுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 96 rupees வருது. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை கரண்டி மாடல் தான். இது பாருங்கள், குட்டி தோசை கரண்டி, மினி தோசை கரண்டி. இது நம்ம பேன் கேக் செய்கிறதுக்கு இதுக்கெலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 56 rupees வருது. நெக்ஸ்ட் இதுவும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை கரண்டி தான். இதோடைய ப்ரைஸ் 76 rupees வருது. இந்த மாதிரி தோசை கரண்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மினி கரண்டி, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மோல்டில், டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி கப் ஷேப் உள்ள மாதிரியான ஒரு கரண்டி. இது ஹேண்டில் லாங்காகவும் கீழே வந்து கப் ஷேப்பில் இருக்குது. இது நம்ம ஆயில் கேன்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees, 102, 105 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்களும் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.